சிவன் சொத்து குலா நாசம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா, நம்ம ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு தரப்ப நம்ம பொருள் அதை அவங்ககிட்ட கொடுக்குறப்ப அவங்களதாயிரும், அவங்க வாங்கிக்கிறாங்க இல்லையா. அப்போ வாங்கினதுக்கப்புறம் அது யாருது, அவங்களோடது, நம்ம அந்த பொருளுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அந்த மாதிரி தான் ஈசன் சிவன் நம்ம போய் அவர்கிட்ட சரணடையும் போது நம்ம வந்து சிவனோட சொத்தாயிடுறோம். அப்போ நம்மளுக்கு அவர் முத்தி கடவுள் இல்லையா, அப்போ நம்மளுக்கு முத்தி கிடச்சிரும், பிறப்புங்கிறது இல்லை. அதனால தான் சிவன் சொத்து குல நாசம், நம்மளோட குலம் வந்து அடுத்த பிறவி. குலம் சொல்கிறது இங்கே மெயின் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிறவியே இல்லை, பிறவா நிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவனை போய் எல்லோரும் சரணடைவாங்க. அந்த மீனிங்கில் தான் சிவன் சொத்து குல நாசம். குலம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிறவியை தான் குலம் அப்படின். நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கும்போது வாழையடி வாழை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வந்து அறுக்கப்படுது, அந்த பிறவித்தொடர் அறுக்கப்படுறது. அதனால தான் குலன் சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு பெரியவங்க குறிப்பிட்டாங்க. வாழ்க வளமுடன்.